얘기합니다. 대우는 이모들에서 본인은 그걸 봐주거든요. 아니네? 얘는 알지 못하는 거. 알지만. 이게 아는 사람이 얘들아는 왜 하는 거다? 이 지우. 아빠 사람은 없죠. 걔는 이모들. 우리 와이프 브레이킹은 언니야, 언니, 엠만한테 멀리 이렇게 말한다면, 아니, 내가 뭐라 말하래. 아빠가 이러시면, 우리 대화할때 알아서 봐라, 너. 아니, 매달 박자는 불구하니까. 아니, 옛날에, 내가 무슨 아니었나 봐라래. 아무래도 불을 가르치니까. 아니, 자기도 미쳐버려. 아니, 나는 왠지 와서 그런 거 얘기했지, 뭐. 아니, 아빠가 이런 거 보내고 봐, 그래. 아니, 베린 젤반. யானே பெருஞ்செல்வன் யானே பெருஞ்செல்வன் எல்லா உலகிலுமே நம்ம உண்மையிலே சொல்லுங்க பணமெல்லாம் பண்ணணும் அனுச்சமா எவ்வளவு பணம் கொடுத்தாலும் கிடைக்காதுங்க இந்த அனுபவத்தில் சொன்னேன் எல்லா மதங்களுமே ராணுவம் செய்யணும் அதில் பரமேஸ்வரனை மாத்திரம் அடைவிடணும் கை கண்ட தெய்வத்தில் அவரை துவேஷம் இல்லை பிற தெய்வத்தில் துவேஷம் இல்லை அங்கே கும்பல பழங்க அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம் அங்கே கும்பலாதீங்க கூடாதுன்னு தேவையில்லை அவன் அவ்வளோதான் அவன் எங்கேஜ் பிடிச்சாலும் அதான் போவான் கலியா தகவல் தான் போவான் அவன் எங்கேஜ் பிடிச்சா அவ்வளோதான் அதுக்கப்புறம் அவன் அது பிடிங்க எங்கேஜி அவன் படமுறைக்கு இதாக வேண்டிடான் வாரம் ஒரு வாரத்தில் ஒரு நாட்கள் குடிக்காம இந்த பயன்படுத்தி கேட்டு பவுடர் ஆஃப் பண்ணிட்டு அப்படி தான் போகிறோம் நமக்கு அதில் நல்ல வேலை நல்ல இடத்துல காரணம் நமக்கு வழிகாட்டிய புலவர்கள் பொய்யடி நீங்காதப்படுறவர்கள் 12 திருமணி 27 அருளாளர்கள் இனியவை 27 நம்ம புசம் பண்ணுவோம் 27 அருளாளர்கள் பொய்க்கு அடிமையானவர்கள் அல்ல மெய்யடிமையை உடையவர்கள் அவர்கள் உள்ள மெய்யுடன் பயன் இதுவே என துணிந்து விளங்கி ஒரு மையனையும் கண்டத்தால் மகரடிக்கே ஆறார் மையனையும் கண்டத்தால் அழகா விஷத்தை நிலகண்ட பெருமான் இருக்கிறாரே மகரடிக்கே ஏகாரம் மகரடிக்கே ஆனானா ஏகாரம் பிரிவினைகள் மற்ற தெய்வத்தை கொண்டாம பரமேஸ்வரனே வணங்குவார்கள் யாரது பொய்யுரிமை இல்லாத புலவர் என புகழ் நிக்கா என் முதல் திருப்பாடலையே அவருடைய அற்புத செய்தியெல்லாம் நமக்கு எடுத்துரைக்கிற சேக்கரார் பெருமான் திருவாக்குக்கு இணையில்லை பொற்பமைந்த அரபாரும் புருஷனையார் தமை அல்லார் சொற்பதங்கள் வாய்கிறவா தொண்டு நெறி தலை நின்ற பெற்றியினில் பொய்யடிமை உடையாராம் பெரும் புலவர் மற்றவர்தம் பெருமை யார் அறிந்து உரைக்க வல்லார்கள் அடுத்த பாட்டிலேயே வியந்து நிற்கிறார் யாரால அந்த புலவர்களுடைய பெருமையை சொல்ல முடியும் யாரால சொல்ல முடியும் காரணம் பொற்பமைந்த அறவாரும் புரிசடையார் தடையுடைய பழமை சொல்லணும் பொன் போல தங்கம் போல நினைக்கிறது சார் அந்த இடையில அப்படியே பாம்பு அறவாரும் சடை முடியார் தம்மை அல்லார் அவரை தவிர இவருடைய வாக்கு வேற யாரும் போடாது தமை அல்லால் சொற்பதங்கள் வாய் திறவா சிவருமான தவிர யாரையும் புரிஞ்சு பாருங்க எங்க இயேசு சொல்றாங்க உள்ளாங்க அவற்றை போய் ஒரு பெரிய உலகத்தையெல்லாம் ஆட்சி பண்ற மகாராஜா பதவி கொண்டு தானே திரும்ப சொல்றாரு அது வேணுமா இல்ல நேர திருவற்றியூர் பிச்சைக்காரனா இருக்கணும் சாமி அது வேணும் ஒரு நாளாவது தஞ்சாக மூலகம் அங்கு தடையடித்து எஞ்சாமல் பெற்றிடும் நான் வேண்டேன் நஞ்சம் கடந்து உள்ள கண்டதும் ஒற்றியூர் பற்றி இறந்து கொண்டிருக்க பெரியும் எனக்கு முதலமைச்சர் பதவியோ ஜனாதிபதி பதவியோ பிரதமர் பதவியோ எனக்கு வேண்டாம் தன் மகனுக்கு முடிச்சுட்டு அடுத்து அதனால சொல்றாரு புதுசடையா
தம்மையெல்லாம் சொற்பதங்கள் வாய்கிறவா. பரமேஸ்வரனை தவிர அவருடைய அந்த வாக்கு அவருடைய புலமை திறன் யாரும் பயன்பட அந்த உரி பண்ணம் கூட பெறக்கூடாது. அதை அவர்கள் வாழ்ந்து காட்டினார். எனவே சொற்பதங்கள் வாய்கிறவா தொண்டு நெறி தலை நின்ற வெற்றியினின் தொண்டினுடைய உச்சரிக்கிறார். அவர் அறிவிக்கிறார் மெய்கடிமை உடையாராம் பெரும்பலவர். மெய்க்கு அடிமையாகி பரமேஸ்வரனுக்கே அடிமையாகின்ற பெரும்பலவர்கள் இருக்கிறார்களே, அவர்களுடைய பெருமைய யாராலும் அளந்து சொல்ல முடியும். சேகாபுரமே என்னன்னு சொல்ல முடியும். அவ்வளவு பெருமை உலகான அடிமத்தை கொடுத்து பெருமை என்று முதலமைச்சர் சொல்றாரு. யார் அறிஞ்சு புலவர்களுடைய பெருமையை பாருங்க. அந்த புலவர்கள் தான் ஈடுமில்லாத புலவர்கள். அவர்களுடைய பெருமைக்கு ஈடு இணை இல்லை. இனி அந்த அந்த புலவர்களே கபிலர் பரணர் நக்கீரர் ஆக அவர்கள் முக்கியமானவர்கள். கடைச்சந்த காலத்துல 49 புலவர்கள் மதுரையில தமிழ் ஆராய்ந்தார். முதல் சங்கம் இடைச்சங்கம் கடைச்சங்கம் என்று 3 தமிழ் சங்கம் தமிழை ஆராய்ந்த ஒரு கழகம் அங்கு இருந்தது. முதல் தமிழ் சங்கத்துல அந்த தமிழ் சங்கத்தின் தலைவர் யாருன்னு கேட்டா திரிபுரம் எரித்த விரிசடை கடந்து அவன் தான் தலைவர். சிவபெருமான் தான் அங்க சேர்மன் முதல் தமிழ் சங்கத்துக்கு. அடுத்த முக்கியமானவர் யாருன்னு கேட்டா குண்டறிந்த குமரவு முருகப்பெருமான நம்பர். முதல் தமிழ் தமிழை வளர்த்தக்கூடிய அந்த சங்கத்துல இது நம்ம பழைய காலத்து இலக்கியம் பேசினா சொல்லுங்க இளையனார் அகப்பொருள் வந்திருக்கு. முதல் திரைச்சங்கத்தில் தமிழ் ஆராய்ந்தவர்கள் பரமேஸ்வரன் தான் முதன்மை. அவர் தான் தமிழை நம்ம கொடுத்தவர். அதை பேர் சுப்பிரமணிய பெருமான் என்ன அதில் பேசுகிறேன். அதுக்கப்புறம் அந்த முதல் தமிழ் சங்கம் இருந்த இடம் மதுரைன்னு சொல்லி கன்னியாகுமரிக்கு வரத்துக்கு அது கடலில் குழப்பிச்சு. 2 தமிழ் சங்கம் கபாலபுரம் அதுவும் கடந்தது சுனாமி இருந்துச்சு. 3 தமிழ் சங்கம் இப்ப இருக்கிற மதுரை 49 மதுரை புலவர். அதுல நக்கீர தேவ நாயனார் கபில நாயனார் கர்ண நாயனார் இவர்களெல்லாம் 49 49 பேரை யாரெல்லாம் சிவபெருமான மட்டும் பாடுறாங்களோ அவங்கதான் பயிரை மேலவர் புலவர். மற்றவங்கன்னா அவனுடைய வீரம் அவனுடைய வாழ்க்கை இதெல்லாம் பற்றி குழந்தைட்டு இருப்பாங்க மகாராஜா அவங்க அவங்களே கட்டி சேர்க்காத. சிவபெருமான யார் வணிக்கிறா 49 பேர் அவங்க தான் பயிரிமையிலாத புலவர். இன்னைக்கு மதுரையில போய் பார்த்தீங்கன்னா சொக்கநாதர் கோயில அப்படியே பிரகாரத்தில் வந்தா சொக்கநாதரை பிரிக்க பெரிய பிரகாரத்தில் வடமேற்கு முக்க 49 புலவர்கள் சன்னிதி இருக்கும். அது சிவபெருமான் மலர் இருப்பான். அதில் ஒன்றுதான் நினைக்கிறது அதெல்லாம் சரித்திரம் விரிவாகும். ஆகவே அவர்களின் பெருமையை அளந்து யாரால் நினைக்க முடியும் என்று சேர்த்தார்கள் என்று இப்பொழுது அந்த அருமையான புராணத்தை பூஜை பண்ணப்பட 3 பாட்டு முனைய பாட்டுதான் சந்தோஷம் நீட்டினாரோன்னு மதுரை அன்றே மண்டாசங்கள கவலையா இருக்கு. 3 பாட்டுன்னு அப்பா அடியணைகள் தலைமேற் கொண்டு அவனை எல்லாம் தாங்கிய வெண்குடை வளவர்கள் குளம் செய்த ஓங்கி வளர் திருத்தொண்டில் உண்மை உணர் செயல் புரிந்த புங்களார் புகழ் சோழர் திருத்தொண்டு புகழ்கின்றான். நம பார்வதி இந்த திருப்பாடல வழக்கம் போல இந்த நாயனாருடைய திருவடியை வணங்கி அடுத்து வரக்கூடிய நாயனார் திருவடியை நான் வழங்க போறேன். நீங்க வாங்க நினைக்கிறேன். ஆங்கு அவர்தம் அடியணைகள் தலைமையில் கொண்டு உயிரிமில்லாத அவருடைய பாதமரங்களை சிலசில சூடி கொடுக்கிறேன். அவர் அவனி எல்லாம் உலகத்திலாம் தாங்கிய வெண்குடை வளவர் குலம் செய்த தம மனையார் சோழ நாட்டினுடைய மன்னர்கள் எல்லாம் செய்த தமத்தின் பயனாக ஒரு நாயனார் அவதானம் பண்ணார். சோழ மன்னர்களின் மரபிலே ஒரு புதிய மகாராஜா வந்தார். அவர் பேர் புகழ் சோழ நாயனார். சோழ நாட்டினுடைய உயர்ந்த அந்த குல மரபில் ஒரு நாயனார் வந்தார். அவர் தான் புகழ் சோழர். தாங்கிய வெண்குடை வளவர் வளவர் என்றால் சோழர்கள் அர்த்தம்.
வளவர் குலம் செய்த தவமனையார் ஓங்கி வளர் திருத்துண்டின் ஓங்கி வளர்ந்த சிவருமான தொண்டு இருக்குதே அந்த தொண்டுல உண்மையை உணர் செயல் புரிந்த வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டிய உத்தமராக விளங்குகின்ற உங்களார் புகழ்ச்சோழர் அற்புத வீர சதவிகளை தன் பாதத்தில் அணிந்திருக்கின்றாரே புகழ்ச்சோழர் அவருடைய திருத்தொண்டை நாம் இப்படி சொல்லியிருக்கிறோம் புகழ்ச்சோழர் திருத்தொண்டு புகழ்கின்றான் உயிரிமிடப்படவருடைய பாதமர்களை சுடி அதனால எனக்கு வரக்கூடிய ஒரு வலிமையினாலும் சொல்லப்படுறேன் என்று அவரை வணங்கிட்டு இவரது வார்த்தையில பார்க்க உங்களார் புகழ்ச்சோழர் திருத்தொண்டு புகழ்கின்றான் நம பார்வதி வதையே இனி நம்முடைய 16 திருமுறையில நம்முடைய நம்பியாண்டார் நம்பிகள் பொய்யடிமை இல்லாத புலவர்களுடைய புகழை புகழ்கின்ற பாங்கினை காணித்து காணலாம் தரணியில் பொய்மை இல்லா தமிழ் சங்கம் அதில் கபிலர் பரணர் நக்கீரர் முதல் 49 பல் புலவோரு அருள் நமக்கியும் திரு ஆலவாய் அரண் சேவடிக்கே திரு ஆலவாய் அரண் சேவடிக்கே பொருள் அமைத்து இன்பக் கவி வளபாடும் புலவர்களே அந்த பொய்மையாளர்கள் கபிலர் பரணர் நக்கீரர் 11 திருமுறையில் அவருடைய பாடல் நக்கீரர்களுடைய திருமுறையாற்றுப்பட கபில நாயனார் விநாயகர் மேலும் பாடினது பரணதேவர் அருமையா விநாயகப் பெருமான் பாடினது இதெல்லாம் இருக்கு 11 திருமுறையில் ஆகவே அவர்களெல்லாம் பொருள் அமைத்து அரண் செவடிக்கே பொருள் அமைத்து இன்பக் கவி பல பாடும் புலவர்கள் என்று அவரை வணங்குகிறது நம்பியாண்டார் அருமையா இனி உமாபதி சிவாச்சாரிய சுவாமி திருத்தொண்டர் புராண சாரத்துல நம்முடைய உயர்வு இல்லாத ஒரு புலவர்களுடைய பாத மலர்களை எப்படி வணங்குறாள் பார்க்கலாம் பொய்யறியா கபிலருடைய பரணராதி புலவோர் பொற்பார் கலைகள் பொருந்த ஓதி செய்யின் உடை மலர் ஆ மதுரம் நல்ல சித்திரம் வித்தாரம் என தெரிக்கும் செம்மை மெய்யுடைய துணிகள் எல்லாம் மன்னுள் ஆடல் மேவிய கோன் இருதாளில் மிரவன் சாந்தி கையுடை அஞ்சலியினரால் அருளால் மேலே கருதறிய அமருலகம் கை கொண்டாரே ஹரஹரம பார்வதி இவ்வாறு அற்புதமாக அமருளமால் பரமேஸ்வரன் திருமணியை சேர்ந்தவர்கள் புதியமையில்லாத புலவர்கள் ஆகவே அந்த புலவர்களுடைய நிலையை நாம் பார்க்கணும் கிரீடவ நாயனார் சுக்கனவர் கொடுத்த தனிமைக்கு கொடுத்த அந்த பாட்டிலே குற்றம் அல்ல குங்கு குங்குதேர் வாழ்க்கை அஞ்சலி தும்பி என்று தனிமைக்காக சிவபெருமான் சுக்கராதர் எழுதி கொடுத்த பாட்டிலேயே குற்றம் விரும்பிச்சார் நினைக்கிறேன் அதற்கு தண்டனை அப்படியே பொற்றாமர குளத்துல போய் குஷ்டரோகம் பிடிச்சு வெப்பு நோய் பிடிச்சு விடுபடுத்து எச்சிக்கடை திறந்தாலும் குற்றம் குற்றம் சொன்னது தண்டனை சுவாமி யாற்ற பாராட்டணும் அதை பாருங்க டிரான்ஸ்ஃபார்ம் இருக்கு அது தொடக்கூடாது அதுக்காக ஒரு மண்டை கூட போட்டு ரெண்டு இழுவை போட்டு படிக்க மாட்டேன் படத்தை பார்த்தா தந்துட்டோம் அதில் வந்து கையை தேர்தல் அதான் நக்கிறது முன்னால தருமைக்கு பொருட்களை கொடுத்தவர யாரும் பார்த்தா பரமேஸ்வரன் தெரிஞ்ச பிறகும் உங்களுடைய மனைவியாக உமாதேவியார் கூந்தலுக்கும் இயற்கை மனம் கிடைக்காது இல்லைன்னு சொன்னால் அவர் தீமிழ் தெரிஞ்சது உமாதேவியாருடைய கூந்தலுக்கு இயற்கை மனம் இல்லைன்னு சொல்றதுக்கு ஒரு என்ன தெரியும் கடைசியில அவருக்கு தீர்க்கிறதுக்கு அவர் நேர காலகசி காலகசியில ஞான பொங்கலை அவர் ஆத்மார்த்த பூஜை பண்றது யாரும் கேட்டால் ஞான பூஜை அம்மையும் அந்த கலைக்கீஸ்வரர் பெருமாள் தான் கும்பிடுற நான் தூரம் சிவபூஜை பண்ண நினைக்கிறேன் அங்கேயும் சொல்லிட்டேன் ஞான பூங்கையினுடைய கூந்தலுக்கு மனம் இருக்கா சாமி கட்டணும் இல்லைங்க என்ன சொல்ல தெரியாதான்னு சொல்லணும் தெரியாது அம்மையுடைய ஞான கூந்தையா தாயினுடைய கூந்தலுக்கு மனம் இருக்கான்னு கேட்டா சிவபெருமான் தான் தெரியும் நமக்கு தான் தெரியும் தெரியாது சொல்றாங்க யாராவது எனக்கு தான் உங்கள்கிட்ட ஒரு 20 பட்டுச்சல் இருக்குமா
வேலை என்ன, கடவுள் என்ன, தெரியல ஐயா, தெரியாது தெரியாது. அப்ப தெரியாதுன்னு சொல்லு, அதை செய்ய தவறுனா கஷ்டப்பட்டேன். அங்க போய் நடப்பும்போது சமய காலசேஷ வழிபாடு செய்து அந்த தவற மன்னிப்பு கட்டு சாமிட்டு கையிலே பாதி காலத்தி பாதி அந்த அதிகம் செய்தேன். ஒரு பாட்டில் திருக்கையிலே, அடுத்த பாட்டில் காலகஸ்தி, மூணாவது பாட்டில் திருக்கையிலே, நாலாவது பாட்டில் காலகஸ்தி, வடகையிலையும் தென்கையிலையும் விரைவி அருமையான அந்த பாட்டு எங்க இருக்குது, பலனாக அதெல்லாம் படிக்க மாட்டேன். நமக்கு இங்கே நேரம் இருக்கு, ஒரே டென்ஷன் இருக்கு, வாழ்க்கை ஒரே டென்ஷன் கொஞ்சம் திங்க பார்க்க நேரமே கிடையாது. பதினோராவது கூட அப்படி ஒரு நோக்கு இருக்கு, கையிலே பாதி காலத்தி பாதி அந்த அதிகம் நூறு பாட்டு அணியான பாட்டு. அவர்கள்தான் பொய்யடிமை இல்லாத புலவர்கள். கபிலதேவனாயனார் அருமையா பாடுறார், திருவாக்கும் செய் தர்மம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆனை முகத்தானை காதலால் கூப்புவ தம் கை. விநாயகன் எடுக்கவன் திருவாக்கும் நிறைய பேங்க் பேலன்ஸ் கூணும் நிறைய கூணும் திருவாக்கும். போன வாரம் 15 லட்சம் பேங்க்ல நம்ம பேலன்ஸ் யாருக்கும் சொல்ல முடியாது, ரகசியமா காலம் இருக்காங்க. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா 30 லட்சம் ஆயிடுச்சு, அது கூடுது. உங்க பேலன்ஸ் ஆகல நினைக்கிறேன், சாந்தி வச்சு. அதனால திருவாக்கும் செய்தர்மம் கைகொண்டுள்ளவர் கபிலதேவனான பாடம். அப்படி உயிரி மேலாத பொருள்னா சுதூரமானவர்கள் அந்த பழம் இருக்கிறது, அது மீது இணையற்ற சேகராசனம் முத்திரை அடிச்சு காட்டுறேன். அப்படிப்பட்ட ஒரு அருமையான திவ்யமான புராணத்தை நாம் இதுவரை செஞ்சுத்தான் உங்களே முத்தான பாடல்கள் பாடல்கள் நமக்கு வழங்கிய சேகர பெருமான் திருமணி மலர்களை வணங்கி அடுத்து வருகின்ற புகழ்ச்சோழ நாயனார் சரித்திரத்தை நாம் எப்பொழுது காண்பது என்பதை இந்த பார்லிமெண்ட்ல ஓட்டெடுப்பு எடுத்து அரசர் முடிவுதான். பார்லிமெண்ட் அவை தலைவராக சந்திரன் அவர்கள் வந்திருக்கிறார்கள், லேட்டா வந்திருக்காங்க. அதனால புகழ்ச்சோழ நாயனார் திவ்யமான புராணத்தை நாளை காணும். இதெல்லாம் சந்திரன் மறைமுகமாக இருக்கிறார்கள். மறைகளாலும் துதித்திடற்கு அறிய செல்வே செய்ய பேர் அடிகள் வாழ்க சேவனும் அகிலோ வாழ்க வெஜசூர் மார்பு கிண்ட வேற்படை வாழ்க அண்ணா பொயில் சீரடியார் வாழ்க வாழ்கை புவனம் எல்லாம் திருச்சிற்றம்பலம் அரரம பார்வதி பதையே சிற்றபேசா ஸ்ரீ கார்த்திகே நாம சங்கீர்த்தனம் ஸ்ரீ வல்லிகாந்த ஸ்மரணம் அரரம பார்வதி பதையே